பதவி விலகல் கடிதத்தில் நீதிபதி சரவணர் தெரிவித்துள்ள விடயம். நீதிபதிக்கே நியாயம் கிடைக்காத இலங்கை. நீதித்துறைக்கே நீதி இல்லை. இலங்கையில் நீதி மரணித்துவிட்டது. ரவிகரன் ஆதங்கம். இஸ்ரேலில் தொடரும் பதற்ற நிலை. இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய நடவடிக்கை. நசீர் அகமத்தின் உறுப்புரிமை நீக்கம் கட்சி தாவுவோருக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள அபாய எச்சரிக்கையாகும். முஜிபுர் ரஹ்மான். சர்வதேச விசாரணையை நிராகரித்தமை தொடர்பில் ரணிலுக்கு புகழாரம் சூட்டிய கோட்டாபய. தொடர்ந்தும் நாட்டை தாரை வார்க்கும் ஆட்சியாளர்கள். வலகங்குனைவே தம்மரத்ன தீரர் கண்டனம். தனக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது, தனக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று முல்லைத்தீவு நீதிபதி சரவணர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்திலேயே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவருக்கு நீதி கோரி இன்று கொழும்பில் சட்டத்தரணிகள் பெருமளவானோர் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சாதாரணமாக நாங்கள் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அதில் எங்களுக்கு இணக்கமில்லை என்று சொன்னால் நாங்கள் அதற்கு மேற்பட்ட நீதிமன்றத்தை நாடுவோம். ஆனால் ஒரு நீதிபதிக்கே நியாயம் கிட்டாமல் ஒரு நீதிபதி நீதித்துறையில் தான் வழங்கிய தீர்ப்புக்காக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு தன்னுடைய செயல்களுக்காக உயிர் அச்சுறுத்தலுக்குள்ளாகி நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். தனக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது, தனக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று தன்னுடைய பதவிகள் கடிதத்திலேயே வெளிப்படையாக சொல்லி நாட்டை விட்டு போயிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையினால் தான் எங்களுடைய வளமையான எதிர்ப்பு முறையினை கைவிட்டு வீதிக்கிறங்கி இன்று உச்ச நீதிமன்றத்திற்கு முன்பாகவும் நிதி சேவை ஆணைக்குழுவுக்கு முன்பாகவும் ஒன்று திரண்டு இந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். நிதி சேவைக்கு தொடர்ச்சியாக ஒரு அச்சுறுத்தல் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இது இப்போது ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கின்றது. ஆகையினால் உடனடியாக இதற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இந்த நிலை திருத்தப்பட வேண்டும். என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி என்பது இந்த நாட்டில் முன்னொரு காலத்தில் இருந்தது என்ற சரித்திரம் மட்டும் இருக்குமே தவிர சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்கும் ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆகையினால் இது சம்பந்தமாக உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எங்களுடைய கோஷமாக இருக்கின்றது என குறிப்பிட்டார். இலங்கையில் நீதி மரணித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும், அல்லது தள்ளாடி கொண்டிருக்கின்றதோ என்ற சந்தேகம் எழுகின்றது என முன்னாள் வடமாண சபை உறுப்பினர் து ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜாவுக்கு நீதி கோரி முல்லைத்தீவு இளைஞர்களால் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியாக இருந்த டி சரவணராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் அச்சுறுத்தல்களுக்கு நீதி வேண்டி தொடர் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொழும்பில் நீதிமன்றத்திற்கு முன்பாக சட்டத்திறனிகள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தினை மேற்கொண்டு வருகிறார்கள். இளைஞர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்த போது பல இடங்களில் பல கிராமங்களில் சென்று புலனாய்வுத்துறையினர் அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளார்கள். இதனால் அச்சத்தால் இளைஞர்கள் பலர் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இலங்கையில் நீதி இறந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டில் பணிபுரிந்து வரும் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இரு நாட்டு அரசும் இணைந்து புதிய நடவடிக்கை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் ஆகிய நாடுகளுக்கிடையே மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதன் காரணமாக இஸ்ரேல் நாட்டில் பணிபுரியும் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அந்த நாட்டு தூதரகத்துடன் இணைந்து இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி செனரத் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இஸ்ரேலில் இளைஞர்கள் தொழில் புரியும் இடங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவர்கள் 00947164506506 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தகவல் வழங்குமாறு பணிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொழில் புரியும் இளைஞர்களின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கெனவே தூதரகத்தில் இரண்டு அதிகாரிகள் முழுநேர கடமைக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை இஸ்ரேல் இருக்கும் இலங்கை உறவுகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் அரசாங்கம் தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி இஸ்ரேல் இருக்கும் இலங்கை உறவுகளின் பாதுகாப்பு தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றால் அது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு 1989 என்ற இலக்கத்துக்கு தொடர்புகளை மேற்கொண்டு தேவையான தகவல் தொடர்பான புகார்களை வழங்கினால் தூதரகம் ஊடாக தொடர்பான தகவல்களை கேட்டறிந்து உரிய முறையில் அறிவிக்கப்படும் எனவும் பிரதி பொது மாமையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி செனரத் தெரிவித்தார்.
அமைச்சர் நசீர் அகமட்டின் கட்சி உறுப்பினரை நீக்கம் சரியானது என உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரலாற்று சரித்திரமிக்கதாகும். இடைக்கிடையே அரசியல் லாபங்களுக்காக கட்சி தாவும் தரப்பினருக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள அபாய எச்சரிக்கையாகவே இது காணப்படுகிறது. எதிர்காலத்தில் இவர்களை போன்றவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என எதிர்க்கட்சியின் பிரதிப்பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, குருந்தூர் மலை விவகாரத்தை முன்னிறுத்தி பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கு கடந்த காலங்களில் பல சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு காணி பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சித்தனர். சமூக ஊடகங்களின் மூலமாகவும் இனங்களுக்கிடையில் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கின்றனர். இவற்றையெல்லாம் பார்க்கும் போது நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிக்க சிலர் முயற்சித்து வருகின்றனரா என்ற சந்தேகம் எழுவதாக தோன்றுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் 7-8 மாதங்களே காணப்படும் நிலையில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏன் தோற்றுவிக்கப்படுகிறது என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் தீர்மானங்களை அடியோடு நிராகரித்து சர்வதேச விசாரணைகளுக்கு அனுமதி இல்லை என பகிரங்கமாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாராட்டுகின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி பதவியிலிருந்து நான் விலகிய போது புதிய ஜனாதிபதி பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை பரிந்துரைத்திருந்தேன். அதற்கமைய நாடாளுமன்றம் அவரை புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்தது. ரணில் விக்ரமசிங்க முதுகெலும்பு உள்ள சிறந்த தலைவர் என்பதை அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நிரூபித்து காட்டி வருகின்றார். இலங்கை இறையாண்மை உள்ள நாடு, இங்கு வெளிச்சக்திகளின் தலையீடுகளுக்கு இடமில்லை. நாடாளுமன்றத்தை மீறி எவரும் முடிவுகளை எடுக்க முடியாது. நாடாளுமன்ற தீர்மானங்களுக்கு மதிப்பளித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகின்றார். உண்மையில் அவர் சிறந்த தலைவர் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு இந்திய மீனவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் உள்ளூர் மீனவர்கள் எவ்வாறு ஜீவனோபாயத்தை கொண்டு நடத்துவார்கள்? இவ்வாறு மிகுந்தலை மகாவிகாரையின் விகாராதிபதி பலஹங்குனவே தம்மரத்தன தேரர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று முழு நாடுமே தாரைவார்க்கப்பட்டு விட்டதை போன்ற நிலையே உள்ளது. நிர்வாகிகள் வெளிநாடுகளுக்கு சென்று உடன்படிக்கைகளை செய்து வருகின்றார்கள். வந்து ஒரு கிழமைக்கு பின்னரே அல்லது ஒரு மாதத்துக்கு பின்னரோ நாட்டு வளங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அடகு வைத்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. இந்த ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களின் அவயங்களை கூட விற்றுள்ளனர். நாட்டில் தற்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் மனித யானை மோதல் அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னர் இந்த நிலைமை காணப்படவில்லை. இருப்பினும் இன்று சடுதியாக அதிகரித்துள்ளது. காரணம், அரசாங்கத்தில் உள்ளவர்கள் வனப்பகுதியில் உள்ள இடங்களை அபகரித்து அங்கு கட்டிடங்களையும் ஹோட்டல்களையும் நட்சத்திர விடுதிகளையும் அமைத்துள்ளனர். இதன் காரணமாக யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறுகிறது. அத்தோடு அவற்றினால் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. மின்வெளிகளும் முறையாக நிர்மாணிக்கப்படவில்லை. எனவே நாடாளுமன்றத்தில் உள்ள 225 பேருக்கும் மக்கள் முன்னிலையில் வந்து உரையாட முடியாது. அதற்கான உரிமையோ அல்லது தகுதியோ அவர்களிடம் இல்லை என்பதை நாட்டு மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு முகங்களில் வெவ்வேறு கட்சிகளினூடாக வருகை தருவார்கள். அதற்கு நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாறக்கூடாது என தெரிவித்துள்ளார்.